सच्चिदानंद रूपाय विश्वोत्पत्यादि हेतवे तापत्रय विनाशाय श्रीकृष्णाय वयं नमः। वागीशा यस्य वदने लक्ष्मीर्यस्य च वक्षसि यस्यास्ते हृदये संवित् तं नृसिंहं अहं भजे। जन्माद्यस्य यतोन्वयाद् इतरतश्चार्थेष्वभिज्ञस्वराट् तेने ब्रह्महृदाय आदिकवये मुह्यन्ति यत्सूरयः तेजो वारिमृदां यथा विनिमयो यत्र त्रिसर्गो मृषा धाम्ना स्वेन सदा निरस्तकुहकं सत्यं परं धीमहि। विचक्षणोऽस्य अर्हति वेदितुं विभोः अनन्तपारस्य निवृत्तितसुखं प्रवर्तमानस्य गुणैरनात्मनः ततो भवान् दर्शय चेष्टितं विभो त्यक्त्वा स्वधर्मं चरणाम्बुजं हरेः भजन् अपक्वो अथ पतेत्ततो यदि यत्र क्व वा अभद्रम् अभूतमुष्य किं को वा अर्थ आप्तो अभजतां स्वधर्मतः तस्यैव हेतोः प्रयतेत कोविदो न लभ्यते यद्भ्रमताम् उपर्यधः तल्लभ्यते दुःखवत् अन्यतस्सुखं कालेन सर्वत्र गभीर रम्हसा न वै जनो जातु कथञ्चनाव्रजेत् मुकुन्दसेवी अन्यवदङ्गसंसृतिं स्मरन् मुकुन्दाङ्घ्रि उपगूहनं पुनः विहातुमिच्छेन्न रसग्रहो यतः। காமியகர்மாக்களை பத்தி எல்லாத்தையும் சொல்லிட்டும் உங்க நேரத்தை ரொம்ப வீணாக்கிட்டேள். மனுஷாலையும் வந்து இந்த புத்தியிலேயே பிரவருத்தியில இருக்கக்கூடிய ஒரு ஒரு புத்தி உடைய மனுஷர்களுக்கு இன்னும் நிறைய மெட்டீரியல் தான் கொடுத்துருக்கள் நீங்க திருப்பி திருப்பி இந்த காமிய கர்மாவை பண்றதுக்கு. அதனால அந்த காமிய கர்மாக்கள்ல இருந்து திசை திருப்பறதுக்கு ஒரு பக்தி பூர்வமா இருக்கக்கூடிய ஒரு கிரந்தத்தை நீங்க செய்யணும் அப்படின்னு சொல்லி நாரதர் வியாசருக்கு வந்து சொல்லிட்டு வரார். அதுல வந்து என்ன நவை ஜனோ ஜாத்து கதஞ்சன ஆவ்ரஜயத்து முகுந்த சேவிங்கிறார். பகவான சேவிச்சதுனால எந்த ஒரு அபத்திரம் அமுஷ்ய கிம் பவேத்து இவனுக்கு ஒரு கெட்ட நிலைமை வந்துட்டான் பகவானுடைய திருவடியை பிடிச்சின்றதுனால அவனுக்கு வந்து ஒரு கெட்ட நிலைமை வந்துருத்துன்னு நம்ம பார்த்திருக்கோமா இல்லையோ இல்லையோ. ஸ்வதர்மத்தை அனுஷ்டானம் பண்ணதுனால காமிய கர்மாவை பண்ணதுனால அவன் என்ன வந்து ஒரு பெரிய ஒரு நன்மையை கண்டுட்டாம அதை விட இந்த பகவத் பக்திங்கிறது வசத்தி தானே. ஏன்னா முகுந்த சேவி சம்ஸ்ருதிம் ந ஜாது பிரஜேத்து சம்ஸ்ருதிங்கிறச்சே மறுபடியும் இந்த ஒரு ஜென்மா புனர்ஜென்மாங்கிற ஒரு ஒரு சக்கரத்துக்குள்ள அவன் ஜாது பிரச்சேத்து. ஏன்னா முகுந்த சேவி பெரியவா சொல்லுவா முகு முகுனா மோக்ஷம்னு அர்த்தமா. சோ முகும் ததாதி இது மோக்ஷத்தை கொடுக்கக்கூடியவர் ஜனார்தனன். அதனால அவருக்கு முகுந்தகான பேரு. அவரை அவருடைய பாத சேவையை பண்ணோம்னா சாட்சாத் நமக்கு வந்து மோக்ஷத்தையே கொடுக்க போறாருங்கிறச்சு அவரை விட்டுட்டு வேற விஷயத்த நம்ம வந்து பற்றக்கூடாது அதுக்கு அப்படின்னு ஆரம்பிக்கிறார். இதம் ஹி விஸ்வம் அந்த முகுந்த சேவிங்கிறச்சே முகுந்தன் எப்பேற்பட்டவனுங்கிறது நமக்கு தெரியணும் இல்லையோ. இந்த மாதிரி பகவத்லீலைய வர்ணிக்கணும் அப்படிங்கிறச்சே தத்ர கஹா பகவான்னு நமக்கு ஒரு கேள்வி இருக்கும். அதுக்கு இதம் ஹி விஸ்வம் பகவான் இவ இதரோ யதோ ஜகத்ஸ்தான நிரோத சம்பவாக தத்தி ஸ்வயம் வேத பவான்ஸ் ததாபி வை பிராதேச மாத்திரம் பவத பிரதர்ஷிதம். இதம் ஹி விஸ்வம் நமக்கு கண்ணுக்கு முன்னாடி தெரியறது பிரத்யக்ஷமா நம்ம அனுபவிக்கிறது இந்த உலகம். சோ இதம் ஹி விஸ்வம் முதல்ல சொல்றார். விஸ்வம் கரெக்ட் தான், அது வந்து வேற யாரும் இல்ல பகவானிவ பகவானிவங்கிறச்சு பகவான் ஏவ. இது வந்து இந்த நமக்கு கண் எதிர்க்க தெரியக்கூடிய இந்த உலகமானது பகவான் தான், அவரை தவிர வேற யாரும் இல்லை. இவரிடத்திலிருந்து இதரஹா இதரஹாங்கிறச்சு இந்த பகவானும் அவரும் ஒண்ணுதான், ஆனா அந்த பகவான் வந்து இதரஹ அவர் வந்து இந்த விஸ்வத்தை காட்டிலும் விஸ்வஸ்மாது இதரஹா வேறுபட்டவராக இருக்கார். சோ இத வந்து கொஞ்சம் அங்கங்க நம்ம பிரிச்சு புரிஞ்சுக்கணும். இதை ரெண்டு மூணு விதமா வியாக்கியானத்துல நமக்கு எக்ஸ்பிளைன் பண்றாரு, அது அப்புறம் மேல பார்ப்போம். சோ இதம் ஹி விஸ்வம் இந்த உலகம்ங்கிறது பகவான் இவ இவங்கிறது ஏவங்கிற அர்த்தத்துல யூஸ் பண்ணிருக்காரு. இங்க புராணத்துல பல இடங்கள்ல நமக்கு வந்து இந்த மாதிரி மாறுதலான அர்த்தங்களோட நம்ம பொதுவா கிளாசிக்கல் லிட்ரேச்சர்லயோ இல்ல சாதாரணமா நம்ம உபயோகப்படுத்துறச்சேயோ இவங்கிறத போல அது போல் அப்படின்னு விட்டு உவமைக்கு யூஸ் பண்ணுவோம், இல்லைன்னா ஃபேன்சி
ஒரு ஒரு இமேஜினேஷனுக்காக அது போல் இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி, ஆனா அது இல்லை அப்படிங்கிறதுக்காக சொல்லுவோம். இதம்பி விஸ்வம், இந்த உலகம் என்பது பகவான் இவ பகவானை போலன்னு இருக்கு, ஆனா பகவான் ஏவன்னு எடுத்துக்கணும். இதரஹா, அடுத்தது அதை தனியா எடுத்துப்போம். இதரஹாங்கிறது இந்த விஸ்வத்தை காட்டிலும் பகவான் வேறு. இதரஹா இவரையும் நம்ம ரெண்டுத்தையும் கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது, ஏன்னா அதிஷ்டானம் வேற, அதுல இருந்து வரக்கூடிய இந்த விஸ்வம்ங்கிறது வேற அப்படிங்கிறதுக்காக இங்க இதரஹான்னு ஒரு அர்த்தம் சொல்றார். இன்னொன்னு வந்து இதரஹான்னு சொல்றச்சு, இதரஹாங்கிறது பகவானை காட்டிலும் வேறுபட்டவனாக இருக்கக்கூடிய இந்த ஜீவனுங்கிறவன் பகவான் இவ. அவனுக்கு வந்து அந்த ஆத்மஸ்வரூபத்தை நம்ம பாக்குறச்சு ரெண்டு பேரும் ஒண்ணுதான், அதுல வேற மாறுதல் கிடையாதுன்னு ஒரு இது இருக்கு, ஒரு இன்டர்பிரிட்டேஷன் இருக்கு, ஆனா அது நமக்கு தேவையில்லைங்கிறார். சோ இப்ப வந்து இதம் ஹி விஸ்வம், இந்த உலகமானது பகவான் இவ பகவான் தான், இதரஹ அந்த பகவான் இதை காட்டிலும் வேறுபட்டவராக இருக்கார். ஏனென்றால் யதஹா, எந்த காரணத்தினால, அல்லது எந்த பகவானிடம் இருந்து ஜகத்தினுடைய ஸ்தான நிரோத சம்பவம், இவை மூணுமே ஏற்பட்டிருக்கு. யஸ்மாத் பகவதா, எந்த ஒரு பகவானிடமிருந்து இந்த உலகத்தினுடைய ஸ்திதி ஸ்தானம் நிரோதங்கிறச்சே பிரளயம் சம்பவ சிருஷ்டி, இந்த உலகத்தை அவர் வந்து ஸ்திதி சிருஷ்டி ஸ்திதி லயம்னு ஒரு இதுல சொல்லுவோம். ஸ்திதி லயம் சிருஷ்டிங்கிறார். இந்த இடத்துல நம்ம பாக்குறது வந்து இருக்கிற உலகத்தை தானே நம்ம பார்த்துட்டு இருக்கோம், சிருஷ்டிக்கிறச்சேயும் நம்ம பாக்குறது இல்லை, பிரளயம் போதும் நம்ம பாக்குறது இல்லை. அதனால இருப்புல இருந்து ஆரம்பிக்கிறார். ஸ்தானம் ஜகத்தினுடைய இருப்பு அவராலதான். இது பின்னாடி அழிய போறது, அதனுடைய நிரோதம் லயம் ஏற்படுவதும் அவரிடத்திலிருந்து, ஆறு அவராலதான் அவரிடத்துல போய் லயம் அடையிறது. யதோவா இமானி பூதானி ஜாயந்தே ஏன ஜாதானி ஜீவந்தி யத் பிரயந்தி அபிசம்விஷந்தி தத் விஜிஜாசஸ்வ தத் பிரம்ம, அதுதான் பிரம்மன். சோ ஜகத் ஸ்தான நிரோத சம்பவாக தத்தி ஸ்வயம் வேத. இப்ப இதெல்லாம் எனக்கு எதுக்கு சொல்றேன்னு கேட்பாரு இல்லையோ, வியாசருக்குதான் எல்லாமே தெரியவே. தத்தி ஸ்வயம் வேத பவானு, அது எல்லாமே உங்களுக்கு பவான், தாங்கள் ஸ்வயம் வேத, உங்களுக்கு இது எல்லாமே தெரியும் தான். ததாபி, ஆனாலும் பிரதேச மாத்திரம் பவத பிரதர்ஷிதம், ஒரு ஒரு அப்படி கோடிட்டு காமிக்கிறேன். ஏன்னா ஆச்சாரியவான் புருஷோ வேதங்கிறது இருக்கு, இல்லைன்னா கிருஷ்ணனே போய் சாந்திபனி ஆசிரமத்துல போய் உட்காருவானா? அந்த குரோர் அனுகிரகேணைவங்கிறது அந்த குருவனுடைய ஒரு இது வேணும். என்னதான் இவருக்கு எல்லாமே வியாசருக்கு தெரிஞ்சதாக இருந்த பொழுதிலும் பிரதேச மாத்திரம்னா அப்படி ஒரு கோடிட்டு காமிக்கிறேன், உங்களுக்கு தெரியாதது கிடையாது. யத் ஸ்வயம் வேத பவானு தத்தி தத்துங்கிறச்ச, இங்க முன்னாடி சொல்லியிருக்கக்கூடிய அத்தனதும், இந்த விஸ்வம்னு ஒண்ணு இருக்கு, இந்த விஸ்வத்துக்கு அதிஷ்டான பூதமா இருக்கக்கூடிய பகவான், அந்த பகவான் இந்த விஸ்வத்தை காட்டிலும் வேற. ஏன்னா அவர் சத்தியஸ்வரூபா, இந்த ஜகத்துங்கிறது நித்யாபூதம், அதனால வேறுபட்டவராக இருக்கார் இதரஹ. ஆனா அதே சமயத்துல இந்த பகவானிடத்துல இருந்துதான் யதஹா ஜகத்தினுடைய ஸ்திதி லயம் சம்பவம் சிருஷ்டி மூணுமே நடந்திருக்கு. இந்த அத்தனை விஷயமுமே தத்து தத்தி, உங்களுக்கு ஸ்வயம் வேத பவானு ததாபி, ஆனாலும் பிரதேச மாத்திரம் பவதா பிரதர்சிதம், பிரதேசம்னு ஒரு லேச மாத்திரம் ஒரு கோடிட்டு காமிச்சிருக்கேன் உங்களுக்கு அப்படின்னு. இதுக்கு வியாக்கியானம், ததேவம் பகவத் லீலாம் பிராதான்யேன வர்ணய இதி உக்தம். பகவானுடைய லீலைய வந்து நீங்க பிரதானமா சொல்லணும்னுட்டு நாரதர் வந்து வியாசருக்கு சொல்லியிருக்கார். சொல்லிட்டு தத்ர கஹா பகவான் காஷ்டதஸ்ய லீலாக இதி அபேக்ஷாயாம் ஆக, பகவானுங்கிறது யாரு அப்படின்னா பிரத்யக்ஷமா பார்க்கக்கூடிய விஸ்வம், ஆனா அந்த விஸ்வத்தை காட்டிலும் வேறுபட்டவர். கேள்வி அழகா இருக்கு இல்லையா? கஹா பகவானுங்கிறச்சு அதுக்கு பதில் எப்படி சொல்றார், நம்ம கண் எதிர்க்க பார்க்கக்கூடிய விஷயத்த நமக்கு வச்சுண்டு, ஏன்னா தெரியாத விஷயத்த இந்த இந்த இதுக்கு ஒண்ணு ஒரு என்ன திருத்தியா சந்திர நியாயமோ இல்ல சாக்கா சந்திர நியாயம்னு ஒண்ணு சொல்லுவா. அது சந்திரன் தெரியல அப்படின்னா இந்த இந்த மரம் இருக்கோ இல்லையோ, இந்த மரத்துல அந்த ஒரு கிளை இருக்கோ இல்லையோ, அந்த கிளைக்கு பக்கத்துல பார்த்தேன்னா அங்க பிரச்சந்திரன் இருக்கு அப்படின்பா. சோ எது கண்ணுக்கு தெரியறதோ அதை வைத்து கொண்டு தெரியாமல் இருக்கக்கூடிய விஷயத்தை காண்பிக்கிறதுங்கிறது தான் அந்த சாக்கா சந்திர நியாயம். இங்க கஹா பகவான்னு கேட்டா அப்படியே பிரம்மஸ்வரூபம் அது இது அதிஷ்டான பூதம் எல்லாத்தையும் சொல்றத விட எதிர்க்க தெரியக்கூடிய விஷயத்துல இருந்து ஆரம்பிக்கிறார். இதம் விஸ்வம்,
பகவான் ஏவ, இவர் இதுதான் பகவான். சஹா தூ அந்த பகவான், அஸ்மாத்து விஸ்வஸ்மாத்து இதரஹா, இந்த விஸ்வத்தை காட்டிலும் இந்த உலகத்தை காட்டிலும் இதரஹா வேறுபட்டவர். ஈஸ்வராத்து பிரபஞ்சா ந பிருதக்கு, ஈஸ்வரத்து ஈஸ்வரஸ்து பிரபஞ்சாத்து பிருதக்கு, அதை புரிஞ்சுக்கணும். ஈஸ்வரனை காட்டிலும் பிரபஞ்சம் வேறு கிடையாது, ஆனா பிரபஞ்சத்தை காட்டிலும் ஈஸ்வரன் வேறு. அப்படின்னா இந்த மண்ணை எடுத்துக்கிறோம், ஆர் இல்லைன்னா தங்கம் எடுத்துக்கிறோம் வச்சுப்போம். தங்கத்தினால நம்ம வந்து ஒரு செயின் பண்றோம், ஒரு தோடு பண்றோம், ஒரு வளையல் பண்றோம். இந்த வளையலுங்கிறது இந்த இதை காட்டிலும் வேறுபட்டது அல்ல, தங்கத்தை காட்டிலும் வேறுபட்டது அல்ல. எல்லாத்துக்குமே சோர்ஸ் தங்கம் தான். ஆனா சோர்ஸா இருக்கக்கூடிய அந்த தங்கம்ங்கிறது இதெல்லாம் காட்டிலும் வேறுபட்டது தானே. வெறும் தங்கத்தை வச்சுட்டோம்னா அது வந்து வளையல் கிடையாது. ஆனா வளையல் தங்கம்னு சொன்னா யாரும் வந்து நம்மளை எதுவும் சொல்ல போறது இல்லை. அந்ததான் இங்க வந்து சொல்றாரு, எப்படி சோர்ஸா இருக்கக்கூடிய ஈஸ்வரன் ஈஸ்வரனை காட்டிலும் ஈஸ்வராது பிரபஞ்சகா ந பிருதக்கு, ஆனால் ஈஸ்வரஸ்து பிரபஞ்சாத் பிருதக், அது காட்டிலும் இவர் வேறுபட்டவர். ஏன்னா இதுக்கு சத்தா கிடையாது, அவருக்கு சத்தா உண்டு. தத்ர ஹேதுஹு, என்ன காரணம்னா, யதஹா பகவதஹா ஹேதோஹோ ஜகதஹா, யதஹா பகவானிடமிருந்து அந்த விஷ்ணுவனிடமிருந்து ஜகதஹா ஜகத்தினுடைய ஸ்தித்யாதயா பவந்தி, ஸ்திதி முதலியவைகள் ஏற்படுகின்றன. அனேனைவ லீலாக அபி தர்ஷிதாக, இந்த இதை ஒரு பேஸா வச்சுட்டு தானே பகவானுடைய லீலைகள்லாம் ஏற்பட்டிருக்கு. இந்த ஜகத்தை வந்து சிருஷ்டிக்கணும், அதை பரிபாலிக்கணும், அதை வந்து பிரளயம் ஏற்படுத்தணும். இந்த ஒரு மூணு விஷயம்தான் அடிப்படை தத்துவம் பகவானுடைய அத்தனை லீலைகளுக்கும். அதனால அனேனைவ, அனேனைவனா ஜகத் ஸ்தான நிரோத சம்பவைஹி ஏவ, இவைகளினால்தான் உங்களுக்கு லீலாக தர்ஷிதாக. அப்பப்போ யதா யதாஹி தர்மசிய கிளானிர் பவதி பாரதன்னுட்டு அவர் அவதாரம் எடுக்கிறது அவருடைய லீலை. அது ஸ்திதி, இந்த ஜெகத்தை வந்து பரிபாலிக்கக்கூடிய அந்த ஒரு நிலைமையில வரக்கூடிய லீலை. இப்போ இன்னொன்னு ஒண்ணு சொல்றாரு, யத்வான்னு சொல்றதுனாலேயே ஸ்ரீதர சுவாமிக்கே அதுல வந்து ஒரு அஸ்வரச சூச்சிதாம்பர், இன்னொரு ஒரு பட்சமும் இருக்கு அப்படின்னுட்டு சொல்லி சொல்றது. அது அவ்வளவு ஒன்னும் சுவாரஸ்யப்படல. இதம் விஸ்வம் பகவான், இந்த விஸ்வம் இந்த உலகமானது பகவான் தான். ஈதரஹ இவ யஹா சஹ, அந்த பகவான் ஜீவோ அபி பகவான் அப்படிங்கிறார். ஈதரஹாங்கிறச்சே ஜீவன் சொல்லி இந்த மூணா சொல்லுவோம், ஈஸ்வரன் ஜீவன் ஜெகத்து, இந்த மூணு பேருனுடைய ஒரு ரிலேஷன்ஷிப்பை வச்சுட்டு தான் நம்ம வந்து இது பிலாசபியை டிஸ்கிரைப் பண்ணுவோம். எபிஸ்டமாலஜி அப்படிதான் ஓடுறது. அதுக்கு வந்து சொல்றாரு இதம் விஸ்வம், அதுக்கப்புறம் பகவான், அதுக்கப்புறம் இதரஹ ஜீவஹ, இந்த ஜீவனும் பகவான் தான். இதரஹ இவ பாசதே, வேறுபட்டவர் போல் இருக்கிறவர் ஜீவன். அந்த ஜீவனுடைய உண்மையான ஸ்வரூபமும் ஈஸ்வரனுடைய உண்மையான ஸ்வரூபமும் ஒரே அதிஷ்டான பூதமான பிரம்மன் தான் அப்படின்னு ஒரு இன்டர்பிரிட்டேஷன் இருக்கு அந்த இடத்துல. சேதன அச்சேதனஹா பிரபஞ்சா தத் வியதிரேகேன நாஸ்தி, இந்த சேத்தனாச்சேதன ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய அசையும் பொருள் அசையப்பொருளான இந்த உலகம் இருக்கு, அந்த உலகமானது தத் வியதிரேகேன நாஸ்தின்னா அந்த பிரம்மஸ்வரூபத்தை காட்டிலும் வேறுபட்டதாக இல்லை. சயேவ ஏகா தத்துவம் இத்தியர்த்தா, இங்க பிரம்ம சத்தியம் ஜெகன் மித்யான்னு ரொம்ப சுலபமா ஒரு சூத்திரம் சொல்றோம். அதுல வந்து இந்த இத்தனை உள்ளடக்கம் இருக்கு அதுல நிறைய. ஹி சப்தேன சர்வம் கல்விதம் பிரம்ம, எல்லாமே பிரம்மஸ்வரூபம் தான் அப்படின்னு இத்தியாதி பிரமாணம் சூச்சிதம். இந்த ஹி தத்ஹி ஸ்வயம் வேத, இந்த ஜெகத்துக்கு ஜெகத்தினுடைய ஸ்திதி லயம் சிருஷ்டி மூணுத்துக்கும் அந்த பகவான் தான் காரணம்ங்கிறது பிரமாணபூர்வகமாக உங்களுக்கு தெரியுமோ இல்லையோங்கிறார். வேதமும் தெரியும், புராணங்களும் தெரியும், ஸ்மிருதியும் தெரியும், அதுக்கு மேல என்ன? அதனால சர்வம் கலு இதம் பிரம்மாங்கிறது உங்களுக்கு தெரியுமோ இல்லையோ. தத்தி ஸ்வயமேவ பவான் வேத, பிராதேச மாத்திரம்னா ஏகதேச மாத்திரம்னு அர்த்தம். ஆச்சாரியவான் புருஷோ வேத இத்தியாதி ஸ்ருத்தியர்த்த சம்பாதனாய பிரதர்ஷிதம், ஸ்ருதியில சொல்லியிருக்கு. ஆச்சாரியவான் புருஷோ வேத, ஆச்சாரிய ஆச்சாரியன் உடைய ஒரு மனிதனுக்கு தான் வேத அப்படின்னா தத்துவம் புரியும். எது நம்ம வந்து புஸ்தகத்துல படிச்சுட்டாலும் இன்டர்நெட்ல கேட்டுட்டாலும் அது அந்த குரு வேணுங்கிறது முக்கியம்.
சிலதெல்லாம் வந்து நம்ம ஒரு மாதிரி புரிஞ்சு போமா இருக்கும். ஒரு வேலிடேஷனுக்கு ஒரு குரு தேவை. ஏன்னா அவர் வந்து வேலிடேஷனுக்கு அவரோட குரு, அந்த குரு பரம்பரையில இருந்துட்டு இருக்கோம் இல்லையோ. அதனால அந்த இது ஸ்மிருதி ஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாதம் சங்கரம் லோகசங்கரம்ங்கிறவன், அது என்ன அந்த ட்ரெடிஷன்ல எல்லாம் அவாவா அந்த வேதாந்தத்தை ஒவ்வொரு குருட்டேந்து படிக்கிறதுனால எங்கேயோ ஒரு ட்ரெடிஷன்ல அங்க குரு பரம்பரையில அங்க சங்கரர் இருந்திருப்பாரா இருக்கும். அதனால அந்த அத்வைத வேதாந்தத்தை அவர்கிட்ட இருந்து அந்த பரம்பரையில நம்ம படிக்கிறதா நம்ம அந்த ஸ்லோகத்தை சொல்றோம். ரைட். அதனால ஆச்சாரியவான் புருஷோ வேத துவம் ஆத்மானம் சாரி அடுத்தது போயிடுது. ஆத்மனா ஆத்மானம் அவேகி அமோகதிருக்கு பரஸ்ய பும்சா பரமாத்மன கலாம் அஜம் பிரஜாத்தம் ஜெகதசிவாயதன் மகானுபாவாபியுதயோ அதிகண்யதா. துவம் ஆத்மனா ஆத்மானம் அவேகி, உனக்கு அமோகதிருக்கு வியாசர் வந்து ஹே அமோகதிருக்குன்னு அட்ரஸ் பண்றார். ஆச்சாரியன் தேவையா? ஏன்னா ஈஸ்வர அவதாரம் தானே வியாசரிங்க. த நச்ச தவ ஆச்சாரிய அபேக்ஷா ஈஸ்வர அவதாரத்வாது இத்தியாகங்கிற, நீங்க வந்து ஈஸ்வர அவதாரம் தான் வியாசர். கலா அம்ச அந்த லீலாவதாரங்கள்ல சொல்றச்சே ஒரு அவதாரமா வந்து பகவான் புருஷோ ஜக்ரிஹே, புருஷம் பௌருஷம் ரூபம் ஜக்ரிஹேங்கிற இடத்துல வியாசரையும் ஒரு அம்ச அவதாரமா சொன்னார். ஆனால் அந்த இடத்துல வந்து உங்களுக்கு எல்லாமே தெரியும் இருந்தாலும் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி பிராதேச மாத்திரம்னு ஆரம்பிச்சார். அமோகதிருக்கு பவான், சோ ஆச்சாரிய அபேக்ஷா உங்களுக்கு கிடையாது, இருந்தாலும் ஈஸ்வர தத்துவத்தை பத்தி நான் உங்களுக்கு சும்மா ஒரு ஒரு கோடிட்டு காமிச்சுடுறேன் அப்படின்னு நாரதர் சொல்றார். ஹே அமோகதிருக்கு, அமோகதிருக்குன்னா உங்களுடைய பார்வை எப்பவுமே வீண் போகாத ஒரு பார்வையை கொண்டவர். அமோகதிருக்கு துவம் நீங்கள் ஆத்மனா ஸ்வயம் ஆத்மானம் தன்னை ஆத்மாவை, அதாவது ஆத்மனாங்கிறச்சு உங்களுடைய ஒரு அகண்டாகார மனோவிருத்தியில ஆத்மானம் அந்த பிரம்மஸ்வரூபத்தை பரமாத்மனா கலாம் பரம பும்சகா பரஸ்ய பும்சகா பரமாத்மனா கலாம் அஜம் பிரஜாத்தம் அதிகண்யதாம். அதை முதல்ல நினைச்சுக்கோங்கன்னு சொல்றார். எதுக்குன்னா ஜெகதா சிவாய, இந்த உலகத்தினுடைய ஒரு நன்மைக்காக நீங்க வந்து உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஆத்மஸ்வரூபத்தை இந்த பகவான் தான் நீங்க வந்து ஒரு நிமிஷம் பார்த்துக்கோங்க. ஜீவன் முக்த நிலைமையில இருந்துட்டு இருந்தோம்னா அந்த ஒரு இத இறங்கி வந்து ஒரு ஈஸ்வர தத்துவத்தை பத்தி சொல்றதுக்கு கஷ்டமா போயிடும். அதனால வந்து உங்களுடைய ஆத்மாவினால அப்படின்னா மனசுனால இந்த உலகத்தினுடைய நன்மைக்காக பிரஜாகிதாய அந்த அஜம் பிறப்பில்லாத அந்த பகவானை நீங்க ஒரு நிமிஷம் தியானம் பண்ணுங்கோ, அவேகின்னு அறிந்து கொள்ளுங்கள் அப்படிங்கிற. அதிகண்யதாமங்கிறச்சு அதிகமாக நீங்க அதை வர்ணிக்கணும். இப்போ அந்த மகானுபாவனுடைய ஒரு அபியுதய அதாவது மகிமையை நீங்க வந்து அதிகமாக சொல்லணும். சோ அமோகத்திற்கு வியாசர் அட்ரஸ் பண்றச்சே வீண் போகாத ஒரு ஒரு திருஷ்டி பார்வையை கொண்டவரே அமோகத்திற்கு துவம் தாங்கள் ஆத்மனா ஸ்வயமாகவே, ஸ்வயம் அல்லது தன் மனசினால அஜம் பிறப்பில்லாத ஜகதா சிவாய, உலகத்தினுடைய நன்மைக்காக அஜம் பிறப்பில்லாத பிரஜாத்தம், பிரஜாத்தம்னா பிரகர்ஷேன ஜாத்தம், பலவிதமான அவதாரங்களை எடுத்தவர் அங்கங்க ஒரு பிறப்பில்லாதவர் ஆனா பிறப்பெடுத்துண்டார். அதான் அஜோபிசன்னு அவ்வயாத்மா, பூதானாம் ஈஸ்வரோபிசன்னு பிரகிருதிம் ஸ்வாம் அதிஷ்டாய சம்பவாமி ஆத்ம மாயையாங்கிறார். சம்பவாமி நான் பிறப்பை எடுக்கிறேன், எப்படி ஆத்ம மாயையா என்னுடைய மாயையினால. அஜம் அஜோபிசன்னு பிறப்பு இல்லாதவராக இருந்த பொழுதிலும் ந ஜாயதே இது அஜஹா, சோ பிறப்பற்றவராக இருந்த பொழுதிலும் அஜோபிசன்னு அவ்வயாத்மா பூதானாம் ஈஸ்வரோபிசன்னு பூதங்களுக்குள்ள வந்து அந்தர்யாமியா இருக்கக்கூடிய ஈஸ்வரனாக இருந்து கொண்டு பிரகிருதிம் ஸ்வாமதிஷ்டாய என்னுடைய பிரகிருதி அதாவது அந்த மாயையை நான் எடுத்துக்கொண்டு சம்பவாமி ஒரு பிறப்பை எடுக்கிறேன். அதனால நம்ம எடுக்கிற மாதிரி ஒரு ஜென்மா கிடையாது. அதுக்காக அவருக்கு வந்து பிரஜாத்தம்னு போட்டார், பிரகர்ஷேன ஜாத்தம். அவருடைய பிறப்புங்கிறது தனித்து இருக்கக்கூடியது, நம்மளுடைய பிறப்பு மாதிரி கிடையாது.
சாதாரணமா நமக்கெல்லாம் போடுறச்சே வெறும் ஜாதம்னு சொல்லிக்கலாம். பிரஜாதம்னு சொல்றச்சே பகவானுக்கு சொல்றச்சு அவர் ஆத்ம மாயாவை எடுத்துட்டு அவர் வந்து அவதாரம் எடுக்கிறாருங்கிறதுனால. சோ துவம் தாங்கள் ஆத்மனா உங்களுடைய ஆத்மாவனால அல்லது உங் ஸ்வயமாகவே தானாகவே ஆத்மானம் தன்னை அவேகி தெரிஞ்சு கொள்ளுங்கள். எப்படி தெரிஞ்சுக்கணும்னா அஜம் பிறப்பில்லாதவராகவும் பிரஜாதம் ஜகதா சிவாய பிரஜாதம் உலகத்தினுடைய நன்மைக்காக பிறந்தவராகவும் பிரகர்ஷேண ஜாதம் பிறந்தவராகவும் பரஸ்ய பும்சகா பரமாத்மனஹா கலாம் ஒவ்வொன்றும் வந்து அந்த ஆத்மானம்முக்கு தான் வந்து அட்ஜெக்டிவா இருக்கு. ஒவ்வொன்றும் வந்து வியாசருக்கு அட்ஜெக்டிவா போயிட்டு இருக்கு. சோ அமோகதற்கு ஹே அமோகதற்கு துவம் ஆத்மனா தாங்கள் தங்களுடைய ஸ்வயமாகவே அஜம் அந்த பிறப்பில்லாதவருமாக அஜ ஜகதா சிவாய பிரஜாதம் அந்த விஷ்ணு இருக்காரு அவர் வந்து உலகத்தினுடைய நன்மைக்காக பிறந்தவராகவும் பரஸ்ய பும்சகா பரமாத்மனஹா கலாம் அந்த பரமே பரம்பொருளான பரஸ்ய பும்சகா பரம புருஷகான்னு சொல்றத பிரிச்சு இங்க சொல்றார் பரஸ்ய பும்சகாங்கிறார். சோ பரம புருஷோத்தமனான பரமாத்மாவினுடைய பரமாத்மனஹா கலாம் அவருடைய ஒரு அம்சபூதமாக இருக்கக்கூடியவர் நீங்கள். ஆத்மானம் உங்களுடைய ஜீவாத்மாவை நீங்க அந்த மாதிரி தெரிஞ்சுக்கோங்கன்னு சொல்றார். அவேஹி அதாவது தது துவம் அசின்னு சொல்றோமோ இல்லையோ அத வந்து அந்த ஒரு மகா வாக்கியத்துக்கு ஒரு பெரிய எக்ஸ்பிளனேஷன் மாதிரி இந்த ஸ்லோகம் இருக்கு. சோ அஜம் பிறப்பில்லாதவருமாக ஜகத்தினுடைய ஒரு நன்மைக்காக ஜகதா சிவாய பிரஜாதம் உலகத்தின் நன்மைக்காக பிறந்தவருமான பரஸ்ய பும்சகா பரமாத்மனஹா கலாம் அந்த ஒரு பரம்பொருளினுடைய புருஷோத்தமனுடைய ஒரு அம்சாவதாரமாக ஆத்மானம் அவேகி உங்களுடைய ஜீவாத்மாவை நீங்க தெரிஞ்சுக்கோங்கோ அந்த மாதிரி. இப்போ தத்து ஆகையினால தத்து தஸ்மாத் காரணாது மகானுபாவ அபியுதயா அதிகண்யதாம் அந்த மகானுபாவ மகானுபாவருங்கிறது விஷ்ணு விஷ்ணுவனுடைய வாசுதேவனுடைய அபியுதயா மகிமையானது தங்களால் அதிகண்யதாம் அதிகமாக வர்ணிக்கப்படட்டும். இதுல வியாக்கியானம் ஒன்றும் பெருசா இல்லைன்னு நினைக்கிறேன். சொத்துவம் ஆத்மனா ஸ்வயம் ஆத்மானம் அஜம் ஏவ சந்தம் சந்தம்னா இருக்கக்கூடியவர் அதாவது பிறப்புடையவர்னு இல்லாத இங்க வந்து எப்பொழுதும் நித்தியமாக இருக்கக்கூடியவர்னு அதை டிரான்ஸ்லேட் பண்றார். சோ அஜம்ங்கிறதுக்கு சந்தம் எப்பவுமே இருப்புடன் கூடினவர் ஜெகதா சிவாய பிரஜாதம் அவேகி குதஹா ஏனென்றால் பரஸ்ய பும்சகா கலாம் அம்சபூதம் நீங்க உங்களால் அதை புரிஞ்சுக்க முடியும் ஏன்னா நீங்க தான் வந்து அம்சபூதமா வேற இருக்கீள் அவருடைய ஒரு அம்சாவதாரமாக தானே நீங்க பிறந்திருக்கீள் அதனால உங்களுக்கு தெரியாதா அந்த ஜெகதா சிவாய பிரஜாதம் இதி தத் தஸ்மாத் மகானுபாவசிய ஹரேஹே அபியுதயா பராக்கிரமஹா அவருடைய மகிமை அதை அதி அதிகம் கண்ணியதாம் நிரூபியதாம் வர்ணியதாம் அதை வர்ணிங்கள் சரியா. சோ உங்களுக்கு நீங்க அம்சாவதாரமாகவும் இருக்கீள் உங்களுடைய உண்மையான ஸ்வஸ்வரூபத்தை வந்து அந்த பரமாத்மாவனுடைய ஒரு ஸ்வரூபம் அப்படின்னு உங்களுக்கு நீங்க புரிஞ்சுண்டு நீங்க வந்து அந்த பகவானுடைய ஒரு பலவிதமான அவதாரங்களை வர்ணிக்கணும் அப்படின்னு சொல்ற. இதம் ஹி பும்சஸ் தபச ஸ்ருதஸ்ய வா ஸ்விஷ்டஸ்ய சூக்தஸ்ய ச புத்தி தத்தயோஹோ அவிச்சுதோ அர்த்தஹ கவிபிர் நிரூபிதா யத் உத்தம ஸ்லோக குணானுவர்ணனம் உத்தம ஸ்லோக குண அனுவர்ணனம் உத்தம ஸ்லோக புகழ் அதாவது ஒரு உத்தமமான புகழை கொண்டவர் பகவான் ஈஸ்வரன் அவருக்கு உத்தம ஸ்லோகான்னு பேரு. ஸ்லோகனாலே ஸ்லோக்கியத்தை என்ன புகழப்படுகிறதுன்னு அர்த்தம். சோ புகழுக்கு வந்து ஸ்லோகா புண்ணிய ஸ்லோகா உத்தம ஸ்லோகா இந்த மாதிரி பல வார்த்தைகள் பார்ப்போம். அந்தந்த இடத்துல நம்ம ஸ்லோகனா நம்ம வர்ஸ் ஸ்லோகம் அப்படின்னு இல்ல இந்த இடத்துல வந்து ஸ்லோக்கியத்தைனாலே புகழறதுன்னு அர்த்தம். சோ உத்தம ஸ்லோகா அந்த ஒரு பெரிய ஒரு புகழை கொண்டவரான பகவானுடைய குணங்களை அனுவர்ணனம் வர்ணிப்பதுங்கிறது இருக்கே அது எப்படின்னா பும்சா தபசா அவிச்சுதா அர்த்தஹா அப்படிங்கிறார். ஒவ்வொன்னத்தையும் இங்க கனெக்ட் பண்ணிக்கணும்.
இதுல வந்து தபஸ்ஸு முதலியவைகளினுடைய சபலம் பலனாக இத சொல்றது. சோ அனேனைவ தபாதி சர்வம் தவ சபலம் சியாது, நீங்க பண்ணிருக்கக்கூடிய தபஸ்ஸு, வேதாத்தியனம், யாகம், யஜ்ஞம், ஞானம், அதுக்கப்புறம் தானங்கள், இவைகளினுடைய அவிச்சுதகா அர்த்தகா, அதாவது நித்தியமான ஒரு பலன் எதுன்னா உத்தம ஸ்லோக குண அனுவர்ணனம். இத்தனை நல்ல காரியம் நீங்க பண்ணிருக்கீங்கன்னா அதனுடைய பலனாக இப்ப நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா பகவானுடைய ஒரு குணங்கணங்களை வர்ணிப்பதுங்கிறது தான் உங்களுடைய உத்தமமான ஒரு பலன். இத்தனை பண்ண நன்மை நல்ல காரியங்களுக்கு அப்படின்னு ஆரம்பிக்கிறார். சோ இதம் ஹி எது உத்தம ஸ்லோக குண அனுவர்ணனம், எந்த ஒரு பகவானுடைய குணங்களை அனுவர்ணனம் வர்ணிப்பதுங்கிற ஒரு காரியம் இருக்கோ தது அந்த காரியமானது ததிதம், ததிதம்னுட்டும் அதோட கனெக்ட் பண்ணிக்கணும். சோ எதுங்கிறதோட இந்த ததிதம், நீங்க வந்து பகவானுடைய குணங்களை வர்ணிக்க போறேங்கிறது இருக்கே அது என்னன்னா கவிபிகி ஏவம் நிரூபிதா, கவிகளால, கவிகள்ங்கிறச்சு யோகிகள், யோகிகள்னால இப்படி சொல்லப்பட்டிருக்கு. என்னன்னா பும்சகா ஒரு மனுஷியனுடைய தபசகா அவிச்சுதகா அர்த்தகா, தபஸினுடைய ஒரு அவிச்சுதகா, அச்சுதகானா வந்து நழுவுறது, அவிச்சுதகானா நழுவுதல் இல்லாமல் இருக்கக்கூடியதுன்னு அர்த்தம். அப்படின்னா நித்தியமாக இருக்கக்கூடிய அந்த பலன். இப்ப மத்த புண்ணிய காரியங்கள்லாம் நம்ம வந்து பண்ணோம்னா அந்த புண்ணிய காரியங்களுக்கெல்லாம் வந்து ஒரு பலன் ஏற்படுறதுன்னா அந்த பகவானை வர்ணிக்கிறோம்னா அது வந்து நித்தியமான பலன், போய் ஸ்வர்க்கத்தை அடையிறோம்னா அது அனித்தியமான பலனுங்கிறதுக்கு சொல்றார். இந்த இந்த ஒரு தானத்தை பண்ணோம்னா ஸ்வர்க்கத்தை அடைய போறோம்னா அது அந்த பலன் வந்து அனித்தியம். இந்த தானத்தை பண்ணத்தினால பகவத் அர்ப்பணமாக பண்றச்சே அந்த பகவானுடைய ஒரு நினப்பு இருக்கிறதுனால, பகவத் ஸ்மரண இருக்கிறதுனால பகவானுடைய குணங்களை நம்ம திருப்பி திருப்பி வர்ணிக்க போறோம், அந்த பலன் இருக்கே அது நித்தியமான பலன். அதனாலதான் காமிய கர்மாக்கும் பக்தியா பக்தி ஸ்ரத்தையோட பண்ணக்கூடிய கர்மாக்களுக்கும் இங்க வந்து வித்தியாசப்பட்டு சொல்ற அவிச்சுதா அர்த்தகாங்கிறச்சே நித்தியமான ஒரு பலனை கொடுக்கக்கூடியது. ஏன்னா இவர் வந்து ஒரு காமிய கர்மாவுக்காக பண்ணலையே, வியாசர் என்னதான் காமிய கர்மாவை குறிச்சு அவர் எழுதியிருந்தா கூட அவர் என்னமோ சுயமா பண்ணது வந்து பகவத்பக்தி, அதனால பகவத்பக்தி அவருக்கு ஏற்பட்டது, அந்த பகவத்பக்தி பலன் நித்தியமான ஒரு பலன். ஸ்வர்க்கத்திலேருந்து கீழே தள்ளுற மாதிரி தள்ள போறது இல்லை யாரும் வைகுண்டத்திலேருந்து நம்மள. இதம் தீபம் சகா, இது இந்த உத்தம ஸ்லோக குண வர்ணனம்ங்கிறது இருக்கே அது வந்து மனுஷியனுடைய தபஸ், அவன் என்னென்னலாம் தபஸ் பகவதர்ப்பணமா பண்ணிருக்கானோ அதனுடைய நித்தியமான பலன். அதாவது தபஸ்ங்கிறச்சு காயக்லேஷாதி விரதாதிங்கிறார். காயக்லேஷம் இந்த உடம்ப வருத்திண்டு நம்ம என்னென்னலாம் ஒரு தபஸ் பண்றோமோ விரதங்கள் பண்றோமோ அது அத்தனையும் பகவதர்ப்பணமா நம்ம பண்ணோம்னா அதனுடைய பலன் அந்த பகவானையே நினைச்சுட்டு இருக்கிறது. எது எதை குறிச்சு நம்ம பண்றோமோ, எந்த ஹேத்துவாக ஹேத்துக்கு பண்றோமோ அதுதான் பலனாகவும் முடியறது, அது நித்தியமான பலனாகவும் ஆயிடுறது. அடுத்தது ஸ்ருதஸ்யச்ச அவிச்சுதா பலம்ங்கிறார். ஸ்ருதம்ங்கிறது கேட்டது, கேட்டது என்ன வேத சிரவணம், பல விதமான சாஸ்திர சிரவணத்தினுடைய பலன் என்ன பகவத் அனுகுண குண வர்ணனம், பல குணகணங்களை வர்ணிப்பது. ஸ்விஷ்டஸ்ய அப்படின்னா இஷ்டம்னா யாகம் செய்ததுன்னு அர்த்தம், யஜனம்னு அர்த்தம். என்னென்னலாம் யாகங்கள் நம்ம பகவதர்ப்பணமா பண்றோமோ அந்த பகவானுடைய குணங்களை வர்ணிப்பதுங்கிறது அதுல இருந்து வரக்கூடிய நித்தியமான பலனா சொல்றோம். சூக்தஸ்ய அப்படின்னா அத்தியனம் செய்வது, வேதாத்தியனமோ என்னென்னலாம் அத்தியனம் நம்ம பண்றோமோ அது வந்து அதனுடைய அவிச்சுதா அர்த்தகா பலன் உங்களுக்கு பகவத் அனுகுணம் குண பகவத் குண வர்ணனம் சாரி. அதுக்கப்புறம் புத்தி தத்தயோகோன்னு ரெண்டு சொல்றாருங்க. புத்திங்கிறது ஞானம், ஞான விசாரமும் நமக்கு வந்து பகவானை குறிச்சு, அதுக்கு தத்தம் தானத்தினுடைய ஒரு பலனாகவும் நீங்க பண்ண போறது இப்போ அந்த உத்தம ஸ்லோக குண அனுவர்ணனம். சோ வியாசர்ட்ட சொல்றச்சு பொதுவா இந்த உத்தம ஸ்லோக குணங்களை பத்தி வர்ணிப்பதுங்கிறது இருக்கே அது ஒரு ஒரு மனுஷியனுடைய தபஸினுடைய பலன், தபஸினுடைய நித்திய பலன், தபஸ், அதுக்கப்புறம் ஸ்ருதம் சாஸ்திர சிரவணம்,
சுவிஷ்டம் யாகம் செய்தது, சூக்தம் அத்தியனம் செய்தது, புத்தி ஞானம் ஞானத்தை வளர்த்துண்டது, தத்தம் தானம், இவ இந்த ஆறு விஷயத்தினுடைய அவிச்சுதா அர்த்தகா நித்தியமான ஒரு பலனாக அமையறது இந்த பகவானை பத்தி வர்ணிப்பதுங்கிறது. இதுல வந்து வியாக்கியானம் ஸ்ருதாதயா பாவே நிஷ்டாஹா, அது வேண்டாம். இதமேவ தபஸ்ரவணாதேகே அவிச்சுதா நித்யா அர்த்தா பலம், அது என்னன்னா உத்தம ஸ்லோகசி குண அனுவர்ணனம். ரொம்ப ஒண்ணும் இல்ல அது. பாவே பிரயோகத்துல எது ஸ்ரூயதே தது ஸ்ருதம்னு நிஷ்டான அந்த தப்பிரத்யத்துக்கு நிஷ்டா பிரத்யம்னு ஒரு இது உண்டு, அதை சொல்றாரு இங்க கிராமர் பாயிண்ட். ஓகே, அதனால ஒரு மனுஷியனுடைய தபஸ்ஸு யாகம் யஜ்ஞம் சாஸ்திர சிரவணம் அத்தியனம் அதுக்கப்புறம் ஞானம் தானம் இவைகளினுடைய ஒரு நித்திய பலனாக என்னன்னா பகவானுடைய ஒரு குணங்களை வர்ணிப்பதுங்கிறது தான் நித்திய பலமா ஆயிடுறது. அதுக்கப்புறம் அகம் புறா தன்னுடைய ஒரு இதை சொல்றார், கதையை சொல்றார். அது இந்த சத்சங்கத்தினாலையும் ஹரிகதா சிரவணத்தினாலையும் என்னுடைய ஒரு பிரத்யட்சமா நான் வந்து என் அனுபவத்துல சொல்றேன்னு சொல்ல மாட்டோமா? உமக்கு எப்படி தெரியும் நான் இதை எப்படி நம்புறதுன்னு கேட்போமோ இல்லையோ. நம்ம இல்ல என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் நான் ஒன்னு ஷேர் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நம்ம வந்து சாதாரணமா பேச்சுவார்த்தையில சொல்ற மாதிரி நாரதரும் சொல்றாரு. நான் வந்து முன்னாடி ஒரு ஜென்மத்துல இதே மாதிரி ஒரு பகவத் அனுசிந்தனம்ங்கிறது எனக்கு ஏற்பட்டது பல விதமான அவருடைய கதையை இப்ப சொல்ல போறார் ஆரம்பிக்கிறார் நாரதர். சோ அகம் புரா அதீத பாவே அதீத பவே அபவம் முனே தாஸ்யாஸ்து கஸ்யாஸ்டன வேதவாதினாம் நிரூபிதோ பாலக ஏவ யோகினாம் சுஷ்ரூஷணே பிராவிருஷி நிர்விவிக்ஷதா. அகம் புராதீத பவே அபவம் முனே, புரா அதீத பவே முன்ஜன்மத்துல அவதாரிக்கையை படிச்சுன்னு வந்துரும். ஏன்னா இதுக்கு மேல இந்த கதையில எல்லாம் சின்னதா ரொம்ப இருக்காது உங்களுக்கு. சோ சத்சங்கதா சத்சங்கத்தினாலையும் ஹரிகதா சிரவணாதி பலம், ஹரிகதையினுடைய சிரவணம் கேட்பதுங்கிறது தான் பலம்ங்கிறது ஸ்வவிருத்தாந்தேன பிரபஞ்சயதி தன்னுடைய கதையினால அவர் வந்து தெரிவிக்கிறார் நாரதர். சோ அகம் புரா பூர்வ கல்பே முன்னாடி ஏதோ ஒரு கல்பத்துல அதீத பவே பவஹான பூர்வ ஜன்மனி முன் ஜன்மத்தில். சோ அகம் புரா முன்னாடி அதீத பவே முன்ஜன்மத்தில் ஹே முனே முனிவரே கஸ்யாச்சன தாசியாக அபவம், ஏதோ ஒரு இந்த தாசி வேதவாதினாம் தாசியாக அபவம், வேதவாதினாம் வேதத்தை சொல்லுபவர்கள் வேதவாதினாம் தாசியாக சகாஷாத்து அபவம் ஜாத்தோ அஸ்மி, வேதவாதினாம் வேதம் சொல்றவர்கள் வேதாத்தியனம் செய்தவர்களினுடைய தாசி ஒரு பெண்ணு வேலைக்காரி அங்க பணிவிடை செய்யக்கூடிய அந்த ஒரு பணியாள் அவளுக்கு பிறந்தேன், அவளுடைய பிள்ளையாக நான் பிறந்தேன். கஸ்யாஸ்டன தாசியாக அபவம் பாலகே ஏவ நிர்விவிக்ஷதாம் யோகினாம் சுஷ்ரூஷணே நிரூபிதஹ, அன்மையம் அப்படி வரணும். சோ பிராவிருஷி மழை காலத்துல இந்த சாதுர்மாசிய காலத்துல இந்த மழை இருக்கிறதுனால தாண்ட மாட்டா வெளில போக மாட்டா, எந்த இடத்துல இருக்காளோ அங்கேயே அவ வந்து வாசம் செஞ்சுட்டு இருப்பா, ஒரு ஊரு தாண்ட மாட்டா, அதுக்கு முன்னாடியே போய் ஒரு இடத்துல தங்கிடுவா. ஏன்னா மழை காலத்துல போவாண்டாங்கிறதுனால ரிஸ்க்ங்கிறதுனால இன்னைக்கே மழை காலத்துல ரிஸ்க் அன்னைக்கு யோசிச்சு பாக்கணும் நமக்கு எப்படி இருக்கும்னு. சோ பிராவிருஷி பிராவிருட்டுன்னு மழைக்காலம், மழைக்காலத்தில் நிர்விவிக்ஷதாம் நிர்விவிக்ஷதாம்னா இந்த பிராவிருஷிங்கிறச்சு வர்ஷா உபலக்ஷிதே சாதுர்மாசியேன்னு வியாக்கியானம் பண்ற. சாதுர்மாசியத்துல பிராவிருஷின்னா வெறும் மழையிலன்னு அர்த்தம் இல்ல, சாதுர்மாசியத்துல நிர்விவிக்ஷதாம் நிர்வேஷம் ஏகத்திர வாசம் கர்த்தும் இச்சதாம், ஒரே இடத்துல வாசம் செய்வதற்கு ஆசைப்படுகின்ற யோகினாம் யோகிகளினுடைய சுஷ்ரூஷனே சுஷ்ரூஷை செய்வதில் அவர்களுக்கு வந்து ஒரு பணிவிடை செய்வதில் பாலகே ஏவ சின்ன குழந்தையா இருக்கிறச்சேயே நிரூபிதா நியுக்தா நான் நியமிக்கப்பட்டேன், குழந்தையா இருக்கிறச்சேயே என்னை வந்து இந்த சாதுர்மாசியத்துக்கு ஒரே இடத்துல தங்கணும்னு ஆசைப்பட்ட இந்த யோகிகளுக்கு வந்து சுஷ்ரூஷ பண்றதுக்காக ஏதோ ஒரு ஜென்மால முன்னாடி ஒரு கல்பத்துல நான் வந்து நியமிக்கப்பட்டேன். அந்த ஒரு வேத வித்வான் வேத வித்துக்களுடைய ஒரு பணியாளா இருக்கக்கூடிய பெண்ணுக்கு நான் பிறந்ததுனால என்ன சின்ன வயசுலயே அவர்களுக்கு சுஷ்ரூஷ பண்றதுக்காக என்ன நியமிச்சா.
ते मयि अपेत अखिल चापले अर्भके दान्ते अधृत क्रीडनके अनुवर्तिनी चक्रुः कृपां यद्यपि तुल्य दर्शनाः शुश्रूषमाणे मुनयो अल्पभाषिणी. முனிவர்கள் வந்து என்னிடத்துல இருக்கக்கூடிய குணங்களை பார்த்துட்டு எனக்கு ஒரு பெரிய கிருபையை செஞ்சான். சாதுக்களுடைய கிருபைங்கிறது முக்கியம். மதுசூன சரஸ்வதி வந்து அவருடைய ஒரு லிஸ்ட் போடுறச்சே படிப்பு இடுப்பு எல்லாம் இருக்கட்டும், சாதுக்களுடைய ஒரு சங்கம் தேவை. அந்த சாதுக்களுடைய சங்கம் இருந்ததுன்னா அதுக்கப்புறம் அவர்களுடைய கிருபை, அந்த கிருபை இருந்தாதான் பகவத் பக்திங்கிறது நிலைக்கும். வர் 1, 2, 3, 4 லிஸ்ட் பண்ணுவார் மதுசூன சரஸ்வதி. தே மை அது அது அத்தனையும் இங்க அப்ளை பண்றத பாக்கலாம் நம்ம. தே மை அபேத அகில, அந்த மயிங்கிறதுக்கு தான் இப்ப எல்லாமே அட்ஜெக்டிவா வரப்போறது. மயின்னுட்டு நாரதர் தன்னை சொல்லியிருக்கிறார், என்னிடத்துல கிருபாம் சக்ருகு தே தே அந்த யோகிகள் மயி என்னிடத்தில் கிருபாம் சக்ருகு ஒரு கிருபை தயவை காண்பித்தார்கள் செய்தார்கள். அந்த மயிங்கிற சப்தமியில இருக்கக்கூடிய நாரதர் இருக்கே அவருக்கு தான் இப்ப மத்த சப்தமியில இருக்கக்கூடியதெல்லாம் அட்ஜெக்டிவா வரப்போறது. சோ தேங்கிறது தே முனையா இங்க இருக்கு. தே முனையா எத்யபி துல்லிய தர்ஷினா தர்ஷனாக, அவளுக்கு வந்து ஒரு பாகுபாடுங்கிறதே கிடையாது, துல்லியமா சமமா எல்லாத்தையும் பார்க்கக்கூடியவா. சுகதுக்கே சமயகிருத்வா லாபாலாபோ ஜெயாஜயோ மாதிரி அவளுக்கு வந்து துல்லிய தர்ஷனாக, அவளுக்கு வந்து ஒரு இது கிடையாது, வேறுபாடு கிடையாது எந்த விதத்திலையும். ஸோ அதனால எத்யபி துல்லிய தர்ஷனாக, துல்லியமா எல்லாத்தையும் வந்து ஈக்குவலா பார்க்கக்கூடியவர்களாக இருந்த பொழுதிலும் முனையத்தே முனையாக மயி என்னிடத்தில் நான் எப்படி இருந்தேன்னா அபேத அகில சாப்பலே. இந்த குழந்தைக்கு உண்டான அர்ப்பகே மயி அர்ப்பகே இதை முன்னாடி போட்டுருவோம், குழந்தையான என்னிடத்தில். இந்த குழந்தை பருவத்தை வந்து வர்ணிக்கிறார். குழந்தை என்ன முதல்ல வந்து குடுக்குடுன்னு எங்கேயாவது ஓடி எல்லா இதை கொட்டி அதை பண்ணி அப்படின்னு எல்லாம் பண்ணுவோம் இல்லையோ அந்த குழந்தை, அதெல்லாம் இல்லையாம் இருக்கு. அபேத அகில சாப்பலே, சாப்பலம்னா அந்த ஒரு துடுக்குத்தனம், அந்த துடுக்குத்தனமெல்லாம் எதுவுமே இல்லாமல் அபேதம், அபேதம்னா விலகிற்றுன்னு அர்த்தம். ஸோ அபேத இங்க போட்டிருப்பார், அபேதானி கதானி அகிலானி சாப்பலானி எஸ்மாத்து தஸ்மின்னு, யாரிடமிருந்து இந்த சாப்பல குணங்கள் எல்லாம் விலகிவிட்டனவோ அப்பேற்பட்டவனான இந்த குழந்தை தன்னை சொல்லிண்டர். தாந்தே பாகவதோத்தமாளுக்கு வந்து பூர்வ ஜென்ம ஞாபகம் இருக்கும், நமக்கு ஒண்ணா இருக்காது, அவருக்கு இருக்கும், அவர் சொல்றார் அதை. ஸோ அபேத அகில சாப்பலே மயி அர்பகே. மேலும் தாந்தே, தாந்தேனா சாந்தோ தாந்தகங்கிறச்சே சாந்தனா ஆந்தரிந்திரிய நிகிரகம், தாந்தகானா பகிரிந்திரிய நிகிரகம். சோ நியத இந்திரியேன்னு அர்த்தம். தாந்தேங்கிறச்சு இந்திரியங்களை அடக்கினவனான, எல்லா சபலத்தன்மையும் விலகினவனான, எதுவுமே இல்லாதவனான. அதுக்கப்புறம் அத்ருத கிரீடனகே, கிரீடனகம்னா தியக்த கிரீடா சாதனம், விளையாட்டு பொருள் எல்லாம் அந்த விளையாட்டு சாமான் எல்லாம் எதையுமே வந்து எடுத்து வச்சுக்கல, அதை விட்டாச்சு. சோ விளையாட்டு சாமான விட்டவராகவும் அனுவர்த்தினி, அனுவர்த்தினின்னு அனுகூலமா இருந்தான், சொன்னா சொன்னத்தை கேட்கறான், அப்படி இருக்கான இந்த குழந்தை அப்படின்னு அந்த முனிவர்களுக்கு ஒரு ஆசை ஏற்பட்டது அவன் பேர்ல, அதனால கிருபைய காமிச்சார். அதுக்கப்புறம் அல்ப பாஷினி, நீதி சதகத்துல ஒரு ஒரு ஸ்லோகம் அந்த சேவா தர்மஹ பரமகஹனஹ யோகினாமப்பியகம்யாம்பர் நீதி சதகத்துல, மௌனான் மூக்கா பிரவச்சன பட்டுஹு வாச்சகோ ஜல்பகோவா. அதாவது மௌனான் மௌனாது மூக்கா, இது பேசவே இல்லை குவைட்டா இருக்கான்னா இப்போ ஊமை போல இருக்கு அப்படின்பாளா, ரொம்ப பேசுறான்னா வாச்சகோ ஜல்பகோவாவு வாயாடனா இருக்கான் இப்படி அப்படின்பா. பார்ஷ்வே ஸ்திதஹான்னா திருஷ்டா, என்ன தைரியம் பாரு பக்கத்துலயே வந்து நிக்கிறான்னு, தூரே ஸ்திதஹா சேத்து அது ஒரு பயந்தாங்குழியா இருக்கானே இப்படி அப்படின்பாளா. இந்த மாதிரி சேவா தர்மஹா பரமகஹனஹாம்பர் பர்த்ருஹரி, இந்த சேவை புரியறதுங்கிறது இருக்கு பாருங்கோ, அது பெரிய ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு தர்மம் அது. யோகினாமப்பி அகம்யஹாம்பர், யோகிகளால கூட அதை வந்து கடைபிடிக்க முடியாத ஒரு தர்மமா இந்த சேவா தர்மம் வேடிக்கையா சொல்லுவார். இங்கே அதுக்கு மாறுதலா இந்த குழந்தை எல்லா விதத்திலையும் வந்து எப்படி ஒரு அனுசரணையா இருந்தார்னா அனுவர்த்தினி, அனுகூலமா இருந்தார்னு. அந்த யோகிகளுக்கு அனுகூலமா இருந்ததுனால நாரதர் அந்த யோகிகள் கிருபாம் சக்ருஹு. சோ தே முனையஹ அந்த முனிவர்கள் என்னிடத்தில் மயி அர்பகே குழந்தையான என்னிடத்தில். சோ அதுக்கு முன்னாடி எல்லா அட்ஜெக்டிவையும் நம்ம போட்டுருணும். சோ தே முனையஹ அந்த முனிவர்கள்
அபேத அகில சாப்பலே எந்த விதமான சபல குணமும் இல்லாதவரான சோ தே துல்லிய தர்ஷினாக அப்படி போட்டுருக்கணும் முதல்ல வந்து துல்லிய தர்ஷனாக முதல்ல போட்டுருக்கோம் சோ துல்லிய தர்ஷனாக எத்யபி துல்லிய தர்ஷனாக எல்லாரிடத்திலையும் சமமான ஒரு பார்வையை கொண்டவராக இருந்த பொழுதிலும் என்னிடத்துல ஒரு பட்சபாதம் அவளுக்கு ஏற்பட்டது அதுக்காக அந்த எத்யபி துல்லிய தர்ஷனாகங்கிற எல்லாரையும் சமமா பார்க்கிறவர்களாக இருந்த பொழுதிலும் தே முனையக அந்த மகர்ஷிகள் அபேத அகில சாப்பலே எந்த விதமான ஒரு சாபல்யமும் இல்லாதவனான தாந்தே அடக்கம் இந்திரியங்களை அடக்கினவனான அனுவர்த்தினி அனுகூலமாக இருப்பவனும் அத்ருத கிரீடனகே விளையாட்டு சாதனங்களே இல்லாதவனுமான அதுக்கப்புறம் அல்பபாஷினி மிதமான பேச்சை உடையவனாக அர்பகே மயி சுஷ்ரூஷமானே அதுவும் அதை விட்டேனே சுஷ்ரூஷமானேன்னு எப்பொழுதும் அவர்களுக்கு ஒரு பணிவிடை செய்யக்கூடியவனாக இருக்கும் மயி அர்பகே குழந்தையான என்னிடத்தில் கிருபாம் சக்ருகு ஒரு கிருபையை செய்தார்கள் சரியா இதோட நிறுத்திப்போமா வாகீஷா எஸ்ய வதனே லக்ஷ்மீர் எஸ்யச வக்ஷசி எஸ்யாஸ்தே ஹிருதயே சம்வித் தம் நிருசிம்ஹம் அஹம் பஜே